வெல்கம் டு கைஸ் பச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசீம் வந்து வேறு லெவலில் வந்து இன்றைக்கி வந்து கெத்தாக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து நேத்தே வந்து கமல் சார் கேட்ட கேள்விக்கு வந்து அசீம் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கமல் சார் ஏதாவது கேள்வி கேட்டானா அசீம் கண்டிப்பாக வச்சு செஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நேத்தே வந்து கமல் சார் வந்து பேசின பேச்சுக்கு வந்து அப்படியே வந்து உடஞ்சி போயிடுவார் அப்படி அசீம் அப்படி நினச்சாரு. பட் ஆனால் வந்து அசீம் எவ்வளோ தான் வந்து திட்டினாலும் எவ்வளோ தான் வந்து பண்ணாலும் அசீம் திரும்ப திரும்ப எழுந்திரிச்சு வந்துட்டே இருக்கான்னு சொல்லலாம். இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவிங் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கதிரவனை பண்ணியிருக்காங்க. செகண்ட் சேவிங் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா பண்ணிருக்காங்க. சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரக்ஷிதா உட்கார வச்சிருக்காங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசீமும் மைனா இவங்க மூணு பேரையும் உட்கார வச்சு அசீமை சேவ் பண்ணல. சேவ் பண்ணால் வெளியிலேருந்து கிளாப்ஸ் வந்துடும் தெரிஞ்சுக்கிட்டே வந்து அசீமை சேவ் பண்ணாமல் தனலட்சுமியை வந்து டேரெக்டாக வந்து எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கமல் சார்.